வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய காப்பர் ஐடல் புதுசாக என்னெல்லாம் வந்திருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, காப்பர் ஐடல் இப்போ நம்மளுடைய வீடியோ அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா கூட நம்மளுடைய ஃபினிஷிங் இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நாம் செய்கிறவங்க கிட்டேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கையும் கூட. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கணும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து அதில் விலையை பற்றி வருத்தப்படுறது கவலைப்படுறது எப்போதுமே எங்களுடைய பழக்கம் இல்லை. ஏன்னா தரமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் விளக்கு கடைக்கு வர்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவே பிடிக்கும். அந்த இந்த சிந்தனையை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. வாங்க இப்போ காப்பர் ஐடல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக அழகழகாக வந்து ஐடலில் புதுசாக அழகழகாக குட்டியாக ரொம்ப நேச்சுரலாலாம் இப்போ ப்ராடக்ட்ஸ் நிறையவே வந்திருக்கு. அந்த வகையில் நாம் இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது அழகாக சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதியை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். காப்பர் ஐடல் வந்து ஆஃபீஸில் டேபிளில் வச்சுக்கிறதுக்கும் வீட்டில் பூஜைக்கு வாங்கிக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக வாங்குகிறாங்க. ஒரு சில பேர் அவங்களோட காரில் வைக்கிறதுக்கும் வாங்குகிறாங்க. ஏன்னா ரொம்ப சின்னதில் அழுத்தம் திருத்தமாக வரக்கூடியது காப்பர் ஐடல் அப்படின்னு சொல்லலாம். பூஜைக்கு அப்படின்னு நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா, இது அபிஷேகம் பண்ணும்போது ரியல் காப்பர் கலர் வரும். இது ஆன்டிக் ஃபினிஷோடு இருக்குது. ரியல் காப்பர் கலர் என்னவோ அது உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த லட்டு கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணாவை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். கையில் லட்டோட அழகாக தவண்டு வர்ற மாதிரியான கிருஷ்ணர் நான் கையில் வச்சுருக்கேன். உங்களுக்கு சைஸ் புரியும், ரொம்ப குட்டியாக அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி ஆளிலே கிருஷ்ணன் அவ்வளோ அழகு, ஆளிலே அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கிருஷ்ணர் வந்து படுத்துட்ருக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக அழகான ஆளிலை கிருஷ்ணன். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது உடுப்பி கிருஷ்ணா. உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப அழகாக ஒரு 3 இன்ச் உயரத்தில் இவ்வளோ டீட்டெயில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விக்கிரகம். வாராகியம்மன் ஒரு 4 இன்ச் உயரத்தில் அம்பாள் அவ்வளோ அழகாக நின்ற கோலத்தில் உலக்கையும் கலப்பையும் அபேகஸ்தமும் வரதகஸ்தமும் வச்சு ரொம்ப அழகாக நிக்கிற கோலத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாள். பிரதோஷ நாயகரை தூக்கி போகிற மாதிரியான நந்தியம் பெருமான். இதுக்கு மேலே சுவாமி அம்பாள் நம்ம வச்சு செட் பண்ணலாம். அதே மாதிரி சிவலிங்கம் மட்டுமே வச்சு கூட செட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பீடமாக மட்டும் கொடுத்துருக்காங்க, நந்தி பீடம் திருவாச்சியோட. நந்தி அபிஷேக பீடம், நந்திக்கு மேலே அபிஷேக பீடம் வச்சு அது மேலே நம்ம சிவலிங்கம் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிற மாதிரி. நிறைய பேர் ஸ்படிக லிங்கம் ரொம்ப குட்டியாலாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கையோடையே வச்சுருப்பாங்க. அந்த லிங்கம் வந்து எங்கே போனாலும் கையோட எடுத்துகிட்டு போவாங்க, அவ்வளோ குட்டியாக வச்சுருப்பாங்க. அந்த லிங்கம் எல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த நந்தி அபிஷேக பீடம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அபிஷேக பீடம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் 2 கிளி இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. குட்டியாக நம்ம கொஞ்சமாக பால் எல்லாமே விட்டால் அபிஷேகம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பீடம். ஒரு 4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ரொம்பவே அழகாக அந்த மாலையோட, ஆண்டாள்னாலே அந்த மாலையும் கிளியும் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த அமைப்போடைய ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. உடுப்பி கிருஷ்ணாலேயே நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது 5 to 6 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய உடுப்பி கிருஷ்ணா. ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு குழந்தை கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நகை இதெல்லாம் போட்டு கையில் லட்டோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இன்ச் உயரம். அந்த வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளோ அழகாக கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணா. அந்த குழந்தை அப்படின்னாலே நல்லா குண்டாக கொழு கொழுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி ரொம்ப அழகாக குண்டாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். சூரிய ரதம் அழகாக 7 குதிரையில் சூரியன் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய சூரிய ரதத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அந்த குதிரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியும். இவ்வளோண்டு குட்டி குதிரை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு அதோடய ஒர்க்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும்.
இதை பார்த்தா யாருக்குமே குறை சொல்லணும்னே தோணாது. அதில் எந்த குறையும் இருக்காது, அது வேற விஷயம். அந்த அளவுக்கு நேச்சுரலாக அவ்வளோ அழகாக செய்யப்பட்ட சூரிய ரதம், மகாமேரு, அர்த்தமேரு வடிவில் இருக்கக்கூடிய மேருவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்தது, திரும்ப ஸ்டாக் வராமல் இருந்தது. ஏன்னா இதை செய்கிறது ரொம்ப ரேரு தான், ஸோ எங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் ரேராக இருக்குது. இப்போ இந்த மகாமேரு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், வேணுங்கிறவங்க இமிடியேட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்டில் நிறைய பேர் ஆசையாக வாங்கக்கூடிய வராக பெருமாள் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அழகாக பூவராகர் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி வராகர் தான் அப்படியே பூமாதேவியை கையில் தூக்கி நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கும் இந்த வராக பெருமாள். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம். இதில் ஸ்பெஷலே என்ன அப்படின்னா இந்த திருவாச்சி சொல்லலாம். இந்த திருவாச்சி வந்து அழகாக பின்னாடி வந்து தசாவதாரத்தோடு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா இந்த துவார பாலகர்கள் அப்படின்வாங்க, அவங்களோடையும் இருக்கும் இந்த திருவாச்சியில். அதே மாதிரி பெருமாளும் அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பீடம் அப்படி ஒரு அழகு, ஸ்ரீதேவி பூதேவியும் அவ்வளோ அழகு. அந்த உடம்பு அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த சைஸுக்கு ஏத்தாப்புல அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கு அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். காப்பர் ஐடல் எப்போதுமே நான் ரசித்து ரசித்து பார்க்கக்கூடிய விக்கிரகம். கருட வாகனத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நிற்கிற மாதிரியான அவ்வளோ அழகான கோலம். கருடன் வந்து அவருக்கு மேலே ஸ்ரீதேவி பூதேவியை தாங்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி நம்ம கோவிலில் உற்சவத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக அழகாக வந்திருக்கக்கூடிய ஐடல் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அழகாக ஒரு சிம்மாசனத்தில் ஹயக்ரீவர் உட்காந்து லக்ஷ்மி தாயாரை மடியில் தாங்கிட்டுருக்கிற மாதிரியான கோலம், ரொம்ப அழகாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாக இதை செஞ்சுருக்காங்க. அந்த பீடம், அந்த பீடம் மேலே இருக்கக்கூடிய ஒர்க்கு ரொம்பவே நேச்சுரலாக அழகாக இருக்குது. தாமர பீடத்தில் லக்ஷ்மி, ஒரு ரெண்டு 2.5 inch உயரத்தில் லக்ஷ்மி. அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக ஒரு தாமரை, ரெண்டு தாமரை பூ பிடிச்சி லக்ஷ்மியை துதிக்கிற மாதிரியான ரெண்டு யானை, ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படியே செட்டாகவும் கேட்டு வாங்குறாங்க வீட்டில் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு, அவ்வளோ அழகாகவும் இருக்கும். தன்வந்திரி, அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடிய தன்வந்திரியை தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப அழகாக உட்கார்ந்த கோலத்துலேயும் இருக்குது, நின்ற கோலத்துலேயும் இருக்கார். பெருமாள் தான் இந்த அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க. ஒரு கையில் அமிர்த கலசமும் ஒரு கையில் தாமரப்பூவும் இருக்கிற மாதிரியான கோலம். சின்ன சைஸில் ராதாகிருஷ்ணா ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காப்பர் ஐடல் வாங்கலாம். அதிகபட்சம் ஒரு 3.5 inch உயரத்தில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவ்வளோ நேச்சுரலாக அழகாக கொடுத்துருக்காங்க. பிரித்திங்கரா தேவி காப்பரில் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அந்த சிங்கமாகட்டும் அம்பாளோட அந்த முகமாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக நேச்சுரலாக கொடுத்துருக்கக்கூடிய, நாகக்குடையோடு உட்காந்துருக்கக்கூடிய பிரித்திங்கரா. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காப்பர் ஐடல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் காப்பர் ஐடல்னு தனி கேட்டகரியே இருக்குது. அதில் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கலாம். அதோட ஹைட்டு, வெயிட்டு, டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அந்த சாமி பெயர் என்ன எல்லாமே இருக்கும், நீங்கள் ஈஸியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.